போறா பாறா அது ஒரு மாயாஜாலமான எடுத்து கொண்டு கூட்டிட்டு போக போறேன் பார்த்து அசந்திருவனியா போய் நிக்கிறேண்டா என்னன்னு எடுன்னு விளக்குவேன் பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா போய் மாயாசாலமா
பாச்சோக்கி போய் நிக்கிறேண்டா என்னன்னு எதுன்னு விளக்குவே அப்ப பத்தா பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா அப்ப போய் அம்மா போய் மாயாசாலமா இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டத எடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டுறதுக்கு தான நாங்க இருக்கறோம் நீ பாட்டு காட்டிடு காசு குடுக்குறது யாரு நீங்க டேய் ஐ கம்மனிரு யோ பில்லு போடு என்னது பில்லு ஓஹோ பாப்பநாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க ஆமா மொத்தம் 995 ரூபாய் வருதுயா எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் டி இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கொடு யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்கணா துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணு சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம் எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் 5 ரூபாய்க்கு சப்பானா ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான் வாங்க மச்சான் நான் இங்க இருக்கு மெட்ராஸ்க்கே போனது இல்லடி சப்பான் ரொம்ப தூரம் நம்ம எப்படி போறது அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா நீ கவலைப்படுறீங்களா இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் ஐ மச்சா அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு 5 ரூபாய்க்கு 8 முழமா சரி 4 முழம் கொடு இந்தா இது என்ன கடை துடைக்கிற துணியா சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரோம் இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா முப்பாத்தா பேரடி தருது நானியோ நோமிதா இதேஸ்கா முட்டை தெரியாதா கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே திஸ் இஸ் கப் நோ எக் எக் பிரேக்ஸ் சிக்கன் கம்ஸ் அவுட் முட்டை உடைஞ்சு கோழி கோழி என்ன சார் உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன் அப்பா தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா நீ இருக்க 5 நிமிஷத்துல அலை கழிச்சிட்டாங்க ஹாய் தோமா உள்ள வாங்க அதான் நானும் கேக்குறேன் என்ன இது சிக்கனா சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க ஒரே கவிச்சியா இருக்கு உப்பு சப்பு இல்லாம இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க எப்படி அப்படியே பச்சையாவா சமைக்காம சரியா கூட வேக இல்லைங்க அரவே காடு ஏமா நீ தமிழ் பொண்ணு தானே உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறது தானே நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான் அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது சரி அதுவும் கரெக்டா தான் படுது வரேன் கொஞ்சம் இருங்க பில் கொண்டு வர 5000 yen கொஞ்சம் இருங்க எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன் அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க சோத்த பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும் அப்படியா காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்ன செய்வேனா போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன் ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல நீங்க போங்க
ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். நம்ம பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா மிஞ்சிட்டேன். ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சன்னு கேவலமா பேசிட்டேன். அதுக்கு அபராதம் 5000 கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன்னு அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணா, இந்திய பொண்ணாச்சே பாவம்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த அவன் தட்டு. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளுக்காதீங்க. ஆமா, பேன் குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் அவன் கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க. எங்களுக்கு பெரேசு வந்துருதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நான் பாஸ்போர்ட்டு டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புனேன். அட, அங்கிருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையிலேயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ. மச்சா, தட்டமுருக்கு ஊறுகாயி கட்டு சோறு எல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையு. ஹலோ, முக்கியமான வேலையா போயிருந்தேன், அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா 12 எல்லா கடையும் அடைச்சிட்டான், உங்க இடம் மாத்திரம் திறந்துருந்துச்சு. அதான் சாரி, வலிக்கலையே. அந்த அந்த சிக்கன் கறி ரைஸ், அது வேணாங்க. அது என்னமோ மாதிரி இருக்கு. நான் உட்காரலாமா? தேங்க்யூ. இந்த பாருங்க, ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லெட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் மீன் கீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உரத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊரில் எல்லாத்தையுமே பச்சையாகவே தின்னுறானுங்க. செடி கொடி பார்க்க பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடும் அப்படி இருந்தால் எப்படிங்க? வேண்டாம் சார், அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்கள் ஊர் வெண்ணெய் மாதிரி இல்லை, முட்டை மாதிரி இல்லை, ரொட்டி மாதிரி இல்லைன்னு சண்டை போட ஆரம்பிச்சுடுவீங்க. அப்புறம் 5000 என்னால கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா இதில் என் பாஸ்போர்ட்டு, 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால் கொடுக்காம போனது, இப்போ கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்றாதீங்க தயவுசெய்து. ஓகே, தேங்க்யூ. அப்படியே கொடுத்தோம். சாரி. கபான், ஹாய். அரிகாத்தோ. ராதா சான். எஸ் மேடம். ஒசாகாயை தே காயரி மாஸ். சைனர். வாத்தாமி மாஸ். இல்லை, இப்போ அவங்க என்னமோ சொன்னாங்களே, கேட்க நல்லா இருந்துச்சு. அதில் ரெண்டு கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாகா போறாங்க, இன்னும் ரெண்டு நாளாக வர்றதுக்குன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? அதை திங்க முடியாது. சரி, இப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டு, இந்த பில் பணம், அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க, அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமன். ஓ, ராமன். என் பேரும் ராமன்.
ஐயோ மிசான் வத்தாசினோ பர்ஸ் பாஸ்போர்ட் கோஹனிதகா கணிஜோவா மொத்தேதா மை காட் என்னங்க தப்பா பில் ஜாஸ்தியா போட்டாங்களா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒண்ணு இல்லங்க உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைக்கோக்கு தூக்கிட்டு போயிட்ட போல இருக்கு தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா என்னங்க விளையாடுறீங்களா வெளிநாட்டுல பாஸ்போர்ட் படம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா அடுத்து ஊருக்கு வந்திருக்க அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு ஐயோ கத்தாதீங்க பேசுமா பேசுறா கடச்சிருமா ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க கை கை விடுங்க இப்படி வாங்களே வாங்க நீங்க கை விடுங்க சொல்றேன் எங்க அந்த கொக்கோவா ஓவல்டின் அவள புடிங்க நான் பேசுறேன் இல்ல ஒசாக்கா போயிருக்க எப்படி போனா ட்ரெயின்ல சரி அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க அவ்வளவுதான் ஐயோ அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க ஐயோ கெடுத்தீங்களே ஜப்பான்ல பாத்ரூம் போறதுனால பாஸ்போர்ட் கேட்பானே அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே என்ன என்ன செய்ய சொல்றீங்க என்ன செய்ய சொல்றீங்க இது பாருங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவா அந்த ரெண்டு நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன் நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க நியூ ஓட்டானி 1426 ஏ சரி நாளை காலையில நான் பணத்தோட வரேன் உங்களை நான் கவனிச்சுக்கறேன் உங்களை நான் கவனிச்சுக்கறேன் பாஸ்போர்ட்ட தொலைச்சிட்டு தெரியுங்களா வாட் நீதான் மயில்சாமியா நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி ஓ நீ தான் முனுசாமியா இதான் முப்பத்தாளா இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு நம்மள பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பாசனை இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிறேன் இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டகிட்ட சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சிகப்பு சிகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு கேட்டியா பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டியிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா நீ கொஞ்சம் தள்ளியே வா கூட மாடி போலாம் என்ன அபராதம் தெரியும் சொல்லு 10,000 எண் கட்டு சோறு கொண்டு இருக்கிற எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டு போயிடலாம் அவரு உள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன் உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும் உன்னோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் இதுல 2 லட்சம் எண்ணு இருக்கு நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும்
நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஏன் ஆண்டி இதை தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம்தான். எப்ப வரும்? இன்னும் ரெண்டு நாள் வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன், நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன டேய் உட்காந்து குடியண்டா? அதான் மேல உட்காந்து குடிக்கிறேல்ல. சரி குடி. இப்படிதான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான் தாயில்லா பிள்ளை, கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான் பாத்துக்க. குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன்.